ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா பீஷ்மா படத்தோட ரிவ்யூ. பீஷ்மா இது வந்து தெலுங்கு படம். நிதின், ரஷ்மிகா மந்தனா ஹீரோ ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க. இதுக்கு டைரக்ஷன் பார்த்துக்கிட்டிங்கன்னா வெங்கி குடுமலா. இவர் வந்து முந்தைய படமான சலோ வந்து இயக்கியிருந்தார், அது நல்லாவே ஓடி இருந்துச்சு. இப்போது இது நிதின் பார்த்துட்டு இவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காரு இந்த படம். இந்த படத்தோடைய கதையை பற்றி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஆர்கானிக் ஃபார்மிங் இண்டஸ்ட்ரிக்கும் அப்புறம் ஒரு கெமிக்கல் ஃபார்மிங் இண்டஸ்ட்ரிக்கு நடக்கிற போரில் யார் ஜெயிக்கிறாங்க அப்படின்தான் இது ஒரு கதை. இதில் ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ணிட்டு ஒரு ஃபிலிமாக கொடுத்துருக்காங்க. கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் மீன்ஸ் காமெடி, சாங்ஸ், அப்புறமா சில என்டர்டெயின்மெண்ட்ஸ், அப்புறமா கொஞ்சம் ஃபைட்ஸ். காமெடி அப்புறம் அதான் ஃபைட்ஸ் என்டர்டெயின்மெண்ட்ஸ். அப்படி இதுக்கு டைரக்ஷன் பார்த்துக்கிட்டிங்கன்னா டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட் வந்து நல்லாவே வேலை செஞ்சுருக்காங்க. எல்லாருக்கும் நல்ல அவங்கவுங்க ஒர்க்ஸ் வந்து கரெக்டாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் மியூசிக் டிபார்ட்மெண்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா இது சாங்ஸ் வந்து பிலோ ஆவரேஜாக தான் இருக்குங்க. அவ்வளோ ஒன்றும் நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி எதுவுமே இல்லை. ஓகே, பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து ஆவரேஜ், அதுவும் அவ்வளோ இம்ப்ரெஸ் பண்ணல நம்மளை. ஃபைட்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஓகே அப்படின் தான் இருக்குது. நாட் எக்ஸ்ட்ராஆர்டினரி ஃபைட்ஸ் அப்படின்னு எதுவுமே நீங்கள் சொல்ல முடியாது. ஓகே, அதுவும் அப்படி தான் இருக்குது. ஓகே. அப்புறம் இந்த ஸ்க்ரீன் ப்ளே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்க்ரீன் ப்ளே வந்து கொஞ்சம் லேகிங்காக, லென்த்தியாக, அங்கங்கே சில போரிங் சீன்ஸ் கூட இருக்குங்க. நார்மல் யூஷுவல் ரொட்டீன் ஒரு மூவியில் எப்படி இருக்குமோ எல்லாமே அப்படி தான் இருக்குது. அது தவிர்த்து ஒரு வித்தியாசமாக எதுனா இவங்க ட்ரை பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா எதுவுமே இல்லை, அப்படி தான் இருக்குங்க. அப்புறம் இது வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் அவ்வளோவா சரியாக ஓடலை. இது வந்து ஒரு ஆவரேஜ் ஹிட்டாக தான் எல்லாருக்கும் கொடுத்துருக்கு. ஏன்னா பிகாஸ் ஆஃப் திஸ் சிச்சுவேஷன் அப்படி இருக்குங்க. இதுவும் ஒரு ஐ திங்க் ஸோ லாஸ்ட் மந்த் தான் இது ரிலீஸ் ஆச்சு. அந்த லாஸ்ட் மந்த் ரிவ்யூ நான் இப்போ கொடுத்துன்னு இருக்கேன். ஓகே, அப்புறம் இது அதாங்க, இதுக்கு ப்ரொடக்ஷன் வேல்யூ வந்து நல்லாவே காமிச்சிருக்காங்க. ஆர்ட் ஒர்க் டிபார்ட்மெண்ட் வந்து சூப்பராக இருக்குது. கேமரா ஒர்க் எக்ஸலண்ட், அல்டிமேட். நான் அதுக்கு பேச்சே கொடுக்க மாட்டேன். கேமரா ஒர்க் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு கேமரா ஒர்க்ஸுங்க. எல்லாமே விஷுவல்ஸாக காமிக்கிறது அவ்வளோ பிரம்மாண்டமாக நல்லா காமிச்சிருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் பிக்கர் ஸ்க்ரீன்ஸில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலான்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ நல்லா இருந்துச்சு. பிக்கர் ஸ்க்ரீனில் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது அவ்வளோ நல்லா. ஓகே, இது நிதின் வந்து கொஞ்சம் ஸ்கிரிப்ட் வைஸாக சூஸ் பண்ணி ஆக்ட் பண்ணலாம். அவர் வந்து ரொட்டீன் சப்ஜெக்ட்ஸாகவே எடுத்து ஆக்ட் பண்ணின்னு இருக்கார். அது தவிர்த்து கொஞ்சம் வித்தியாசமாக ஆக்ட் பண்ணால் எல்லாமே நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, எஸ், இந்த படம் வந்து யாருக்கு பிடிக்குமோ பிடிக்காதோ தெரில. ஆனால் கொஞ்சம் காமன் ஆடியன்ஸ்க்கு வந்து நிறையவே ரொட்டீன் சப்ஜெக்ட்ஸாக ப்ரிஃபர் பண்ணுறவங்களுக்கு இந்த படம் வந்து எல்லாருக்குமே பிடிக்கும். ஓகே, இது தவிர்த்து வேறு எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லை. இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, தேங்க்யூ.